ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த பல்கலைக்கழகம் வந்து ஆராய்ச்சியாளர் உலகத்தில் இருக்க எல்லா ஆராய்ச்சிகளையும் தரவரிசைப்படுத்தியிருக்காங்க. எல்லாரோடைய ரிசர்ச்சுடைய குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச் பார்த்துருக்காங்க, யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ரிசர்ச் ரெண்டும் பார்த்துட்டு எது நல்ல ரிசர்ச் மக்களுக்கு போய் எந்த ரிசர்ச் அவங்களுக்கு சேருது, நாங்கள் பண்ணக்கூடிய ரிசர்ச்சு மற்றவங்களால் எப்படி பார்க்கப்படுது, அது எவ்வளோ தூரம் அது ஊடுருவி போகுது எல்லா தரப்புலேயும் எல்லா செக்டர்லேயும் பார்த்துட்டு தரத்தை பொறுத்து எவ்வளோ தூரம் இவங்க நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து உலகத்தில் 2% எடுத்திருக்காங்க. எல்லா ரிசர்ச்சையும் பார்த்துட்டு 2% எடுத்திருக்காங்க. அந்த 2%ல அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியிலேருந்து அந்த 3 பேர் வந்திருக்கோம். ஸோ அது எங்களுக்கு பெருமை. எங்கள் வைஸ் சான்ஸ்லரு, 2வது டாக்டர் ஜி நாகராஜன் டைரக்டர் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு, 3வது நான். ஸோ எனக்கு அது ஒரு பெருமை. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்னால் ஆன்ற இவ்வளோ நாள் இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சதில் எனக்கு பெருமை, பல்கலைக்கழகத்துக்கும் இதனால் பெருமை. இந்த தவிர இது வந்து கெரியர் ஒவ்வொரு இயர்ஸ் நாங்கள் பண்ண ரிசர்ச் அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அவங்க வந்து வருஷ வருஷம் ஒரு வருஷத்துக்கு யாரெல்லாம் நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 4 அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல வந்த 4 பல்கலைக்கழகம், அதாவது ஏசிடெக், எம்ஐடி, சிஇஜி, எஸ்ஏபின்னு பார்க்கும்போது இந்த 4 பல்கலைக்கழகத்தில் மட்டுமே 7 ஆசிரியர்கள் இந்த வருஷத்துக்கு அந்த 2% கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு பெருமை தான். இதை தவிர மற்ற அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நிறைய உறுப்பு கல்லூரிகள்லாம் இருக்குது, அதிலிருந்தும் ஒரு 6 பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் வாத்தியாருங்க அந்த உலக தரத்தில் பண்ணியிருக்கோன்றும்போது அது எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குது. எங்கள் கீழே படிக்கிற மாணவர்களுக்கும் எங்கள் வாத்தியார் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு பெருமை இருக்குது. தட் கிவ்ஸ் தெம் அந்த மோட்டிவேஷன் கொடுக்குது, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, நம்மளும் உலக தரத்தில் நிற்கிறோம், மற்ற ரிசர்ச்சரோட நம்ம ரிசர்ச்சும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை இருக்குது எங்களுக்கு. அவங்க வந்து அந்த சைட்டேஷன் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எத்தனை பேர் ஒரு பேப்பர் நம்ம எழுதுகிறோம்னா இது எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, சைட் பண்ணுறாங்க, அதை சைட் பண்ணுறது வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும். நானே என் பேப்பர் எடுத்துக்கக்கூடாது, என் பேப்பரை வந்து என் ஸ்டூடெண்ட் எடுத்து போடுறதும் பெருமை இல்லை. என்னோடய பேப்பர் வேற ஒருத்தங்க வேற ஒரு ஆய்வில் எடுத்து போட்டு அந்த ஆய்வு தரமான ஆய்வாகவும் இருக்கணும். ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் அந்த மாதிரி என்னுடைய ரிசர்ச்சு இன்னொரு இடத்துலையும் ஒரு குவாலிட்டி ரிசர்ச்சாக போய் சேரணும், அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சில் தான் அது ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சைட்டேஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஹெச் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது தரம் எவ்வளோ இருக்குது, அதோடய யூஸ்ஃபுல்னஸ் எவ்வளோ இருக்குது, இதனால் எத்தனை புது ஆய்வுகள் கொண்டு வர முடியும் உலகத்துக்கு, புது ஆராய்ச்சிகள் கொண்டு வர முடியும் உலகத்துக்கு. ஸோ அந்த மாதிரி பல க்ரைட்டீரியா காரணங்களை வச்சு அவங்க தரவரிசைப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தரவரிசைப்படுத்தி இதை கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு தேவையான எந்த ஆராய்ச்சியும் அது நல்ல ஆராய்ச்சி. இப்போ நமக்கு இப்போ மக்களுக்கு சொசைட்டிக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா நம்ம என்விரான்மெண்டில் கெட்டு போகுது. ஸோ என்விரான்மெண்ட் கெட்டு போகிறதுனால எவ்வளோ நமக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அதை ஒரு ஃபோக்கஸாக எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எனர்ஜியில் ரிசர்ச் பண்ணலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுன்னு ரிசர்ச் பண்ணலாம், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ரிசர்ச் பண்ணலாம், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுன்னு ரிசர்ச் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி நல்லா இருக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ரிசர்ச் தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது. நம்ம அப்படி ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசர்ச் வந்து எல்லாரையும் போய் சேரும், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும், மக்களை போய் சேரணும், மக்களுக்கு பிரயோஜனமாக ஒரு ரிசர்ச் இருந்தால் தான் அதுக்கு உபயோகம் இருக்கும். ஸோ அதனால ஒரு டெஸ்கில் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறதை விட மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணணும். என்னோடது வந்து ரினியூபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும். நம்ம நாட்டில் இவ்வளோ எனர்ஜி இருக்குது, 2 வகை, ஒன்று வந்து நான் ரினியூபிள், இன்னொன்று ரினியூபிள். ஸோ நான் ரினியூபிள் நம்ம இப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 2050 என்ன முடிஞ்சிடும், நமக்கு எனர்ஜியே இருக்காது உலகத்துக்கு. நம்ம இந்தியாவில்
இருக்காது. தேவையான எலக்ட்ரிசிட்டி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நம்ம இந்த கோல் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா. வேறஸ் நம்ம வந்து 2020 நம்ம வந்து அட்லீஸ்ட் 22% யூஸ் பண்ணணும், 22%லேருந்து 25% நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் 20 வருஷமாக அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து இந்த 2050 முடியக்கூடிய எனர்ஜியை, கன்வென்ஷனல் எனர்ஜியை நம்ம 2080 வரைக்கும் கொண்டு போக முடியும் நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா. பட் அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது இருக்கிற கொஞ்சம் அந்த கன்வென்ஷனல் எனர்ஜி தக்க வச்சுக்கலாம். அது வந்து சில இடத்துக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹை பவர் எனர்ஜிக்கு பாய்லருக்கெல்லாம் வேணும்னா நம்ம கோலை தான் யூஸ் பண்ண முடியும். வேற நம்ம எலக்ட்ரிசிட்டி வேணும்னா நம்ம சோலார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி படிப்பு, அந்த மாதிரி ஆராய்ச்சி, எந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணால் நம்ம வெற்றிகரமாக இருக்கிற வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாக கொண்டு போகணும், இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ளே சேலஞ்சஸ்க்குள்ளே வெற்றிகரமாக கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி தான் என்னோடது. இல்லை, நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்இடி பல்ப்ஸுன்னு கொண்டு வராங்க, பேனல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கம்பல்சரியாக பேனல், சோலார் பேனல் போடணும், சுட தண்ணி வேணும்னா சோலார் எனர்ஜி தான் போடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் போய் பார்த்தோம்னா நிறைய இடத்துல சோலார் பேனல் கொண்டு வர்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பாலிசி டிரெக்ஷன்ஸ் கொண்டு வந்து அதை கொண்டு போகிறாங்க. நான் பெங்களூருக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே சோலார் எனர்ஜி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து ரினியூவல் எனர்ஜியை மக்களிடையே கொண்டு வந்துட்டாங்க. நாட் ஓன்லி அட் இண்டஸ்ட்ரி, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இப்போ ஹோட்டலில் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்கன்னா அது பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கும் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அது வந்து அவங்க பிளானில் கொண்டு வர சொல்கிறாங்க, நீங்கள் சோலார் போடுங்க, அந்த காமன் ஏரியாவெலாம் சோலாரில் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ இஸ் ஹெல்பிங் அ லாட் நம்மளை வந்து ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு. நம் ஆதி காலத்தில் அதை தான் பண்ணிட்டு இருந்தோம், நடுப்புற கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டோம், திருப்பி நம்ம அந்த வழிக்கு போகிறோம். அதுதான் எங்கள் வைஸ் சான்சலர் பண்ணுற ஆராய்ச்சி. அவர் வந்து இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜிலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறது, நானோ பார்ட்டிகல்ஸில் ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணலான்ற ரிசர்ச்சும் போயிட்டுருக்குது. அதுவும் வெற்றிகரமாக நடந்துட்டுருக்குது. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் கமர்ஷியலில் வந்துடும்.